கட்டுமஸ்தான உடல், அரைக்குறையான கவர்ச்சிகர ஆடை, ஜிம் பாடி என ஃபேஸ்புக்கில் போட்டோக்களை தெரிக்கவிட்டு பல பெண்களின் வாழ்க்கையை சீரழித்து செல்லாபம் கண்ட இந்த காம பிசாசுக்கு தான் சாகும் வரை ஆயுள் தண்டனையை நீதிமன்றம் விதித்துள்ளது. ஃபேஸ்புக் பக்கத்தில் கவர்ச்சிகர ஆடை அணிந்த புகைப்படங்களை போஸ்ட் செய்து பல இளஞ்சிட்டுகளுக்கு காதல் வலை வீசினான். அந்த வகையில் சிக்கிக் கொண்ட பெண்களை தனது இச்சைக்காக மட்டுமே பயன்படுத்தி கொண்ட காசி அதனை வீடியோவாகவும் பதிவு செய்து அவர்களை மிரட்டி வந்தான். காமம் தலை கேறும் போதெல்லாம் இந்த வீடியோவை காட்டி மீண்டும் மீண்டும் அப்பெண்களை படுக்கைக்கு பயன்படுத்தி கொண்டான் இந்த காம பிசாசு. தனது இச்சைக்கு இணங்கவில்லை என்றால் வீடியோவை வெளியிட்டு விடுவேன் என பெண்களையும் சிறுமிகளையும் மிரட்டி வைத்திருந்த காசிக்கு சென்னையைச் சேர்ந்த பெண் மருத்துவர் பெரும் தலைவலியாய் மாறினார். காசியிடம் மோசம் போன பெண்களில் ஒருவரான அந்த மருத்துவர் கோட்டாறு காவல் நிலையத்தில் கடந்த 2020 ஏப்ரல் 22 அளித்த புகாரில்தான் காசியின் காம கான்டாக்டுகள் கடை தெருவுக்கு வந்தன. தொடர்ந்து குண்டர் சட்டத்தில் காசி கைது செய்யப்பட்டு போலீசார் விசாரித்த போது காசி தனது லீலையை கன்னியாகுமரியில் மட்டுமல்ல எல்லை தாண்டியும் கடையை விரித்திருக்கிறான் என்பது தெரிய வந்தது. மேலும் அவனது செல்போனை பறிமுதல் செய்து ஆய்வு மேற்கொண்ட போலீசார் அதிர்ந்து போயினர். சிறுமிகள், இளம் பெண்கள் என அனைத்து வயது பெண்களிடமும் தனது இச்சையை தீர்த்து கொண்ட காசியின் வீடியோக்கள் கொட்டி கிடந்தன. வாய்ப்பை நீங்களே உருவாக்கி கொடுத்துக்கிட்டேன், அம்மா போச்சு அத்தா போச்சுன்னா எப்படி திருப்பி வரும்? மேலும் லேப்டாப்புகளில் இருந்த அனைத்து வீடியோக்களையும் அவரது தந்தை டெலிட் செய்ததாக அவரும் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் வெளியே உள்ளார். இதனை அடுத்து இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒரு வருடமாக சிறையில் சிக்கிக் கொண்ட காசி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவும் தள்ளுபடியானது. கடந்த 3 வருடங்களாக சிறைக்குள் கம்பு எண்ணிக்கொண்டிருக்கும் காசிக்கு நாகர்கோவில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் 22 இளம் பெண் அளித்த புகாரின் பேரில் பதிவு செய்யப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதற்காக பாளையங்கோட்டை சிறையிலிருந்து போலீஸ் பாதுகாப்புடன் வந்த காசி புதுமாப்பிள்ளை போல் பளிச்சிடும் வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை அணிந்து கொண்டு பாக்கெட்டில் பேனா ஒன்றையும் வைத்து கொண்டு பவ்யமாக வந்தான். இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்திற்காக சாகும் வரை ஆயுள் தண்டனையும் 1,00,000 ரூபாய் அபராதமும் விதித்து மகிழா நீதிமன்றம் உத்தரவிட்டது. அபராத தொகையை பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணுக்கு வழங்க வேண்டும் என்றும் தீர்ப்பில் கூறப்பட்டது. இந்நிலையில் காசி மீது மேலும் 2 போக்சோ வழக்குகள், 4 பாலியல் வன்கொடுமை வழக்குகள், 1 கந்துவட்டி வழக்கு நிலுவையில் உள்ளன.